ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த என்கிட்ட கமெண்ட்டில் அடிக்கடி கேட்டிருந்த ஒரு விஷயம் அதுதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்வாரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி பார்த்தீங்கன்னா எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நான் அது வந்து தெளிவு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் டேஞ்சட்கோலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா? ஸோ வந்து எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 3475 வேகன்சி வந்து டிஎன்இபி சைட்லேருந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து 250 வேகன்சி எடுக்க போகிறாங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அஃபீஷியல் பிடிஎஃப் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அதை திருத்தம் பண்ணி என்ன ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி இல்லாமல் கூடுதலாக ஒரு 250 வேகன்சி, சரிங்களா? அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி, சரிங்களா? ஸோ 500 வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் மெயினாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பதிவு பண்ணவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 250 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோட டேட் பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் 2018, சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன், சரிங்களா? இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷனில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் விடுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து டிஎன்இபி தரப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா இன்ஃபர்மேஷனும் டேஞ்சட்கோ வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இமெயில் அண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்புறமா தான், சரிங்களா? அதாவது இமெயில் அனுப்புவாங்க, அப்புறம் போஸ்ட் மூலிமா அனுப்புவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:1 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க, சரிங்களா? அதாவது சிவிலிஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1 ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தி கம்யூனல் ரோஸ்டர், அதாவது உங்களுடைய இன சுழற்சிப்படி உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து டேஞ்சட்கோ போர்டிலேருந்து நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உண்டான புக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டு புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? அது ஒரு புது வீடியோவோ அப்படி இல்லைனா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஜியோ பாஸ் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்னும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வெளியே வரப்போகுது, சரிங்களா? ஸோ அதுக்கு கொடுக்குற ஒரு அலர்ட் தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த உடனே நம்ம சேனலை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணப்படும், சரிங்களா? ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமாக வந்து பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.